பொன்வில்சன் இதில் நாம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் நீர்நிலைகளினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி நாம் பேசுகிறோம் ஒருவேளை ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துல தொடங்கப்படுதுன்னா இப்போ போரூர் ஏரி எடுத்துக்கலாம் அல்லது வீராணம் ஏரி எடுத்துக்கலாம் வீராணம் ஏரியோ அல்லது போரூர் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு தொழிற்சாலை வந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய கழிவு நீர் அந்த அந்த நீர்நிலைகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அங்கே ஒரு சூழலியல் பெரிய கேடு ஏற்படும் இல்லையா இதையெல்லாம் கன கவனத்தில் கொண்டு இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்குதா இல்லை இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மக்கள் விரோத மசோதா அதுல மாற்று கருத்தே கிடையாது அதாவது பொதுவா வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து மிகப்பெரிய விரோதமான மசோதா இது எப்படின்னா நீர்நிலைகள் அப்புறம் வனங்கள் எல்லாம் வந்து அரசுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை சுத்தி இருக்கிற விவசாயிகள் விவசாய நிலங்கள் வன விலங்குகள் பறவைகள் அப்புறம் அந்த நீர்நிலைகள்லாம் அவங்க குடிக்கிறதுக்கு ஏற்ற விதம் அவங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற விதம் இது போல் அமைந்து அப்புறம் நீர் பூமி கடியில் இருக்கிற தண்ணியோட எவ்வளோ லெவல் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து அது தேவைப்படுது அதனால அரசுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது அதனால்தான் ஐநா சபையிலேயே அதை செயலாளர் என்ன சொன்னார்ன்னா நாற்பது சதவிகிதம் வந்து நம்ம நிலங்களை வந்து அப்படியே அந்த இயற்கை சூழ்நிலை அப்படியே வச்சிருக்கணும் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அந்த மசோதாவிலையும் அப்படி தானே சொல்றேன்னு சொல்கிறாங்க இல்லை அதனை பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்றப்போ அதுக்கான எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்கிறோன்றது தானே மசோதா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ எப்படின்னா ஒரு நீர்நிலை இருக்குதுன்னா ஆற்று பக்கத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் தொழிற்சாலை அமைக்கணுன்ற ஒரு சட்டம் இருக்குது அதே மாதிரி நீர் ஓடைகள் குளங்கள் குட்டைகள்னால் அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரும் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கணுங்குது ஆனால் அதையே மீறி இன்றைக்கு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி சாயப்பட்டறைகள்லாம் தண்ணியை விடுறாங்க அதையே நம்ம பார்க்கல இப்போ இந்த சட்டம் வந்து இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மே ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த உடனே செப்டம்பரில் ஒரு ஜிஓ போடுறாங்க என்ன ஜிவோ போடுறாங்கன்னா நம்ம வந்து இந்த ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஜிஓவை போட்டு அந்த ஜிவோவில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் குழு கமிட்டி அமைக்கிறாங்க நிதி செயலாளர் வருவாய் செயலாளர் நிதித்துறை சிறப்பு செயலாளர் நிர்வாக கமிஷன் உயர்கல்வித்துறை இவர்களை எல்லாம் வச்சு எப்படின்னா கல்விக்கூடங்களுக்கு நிலம் தேவை என்றால் எடுக்கணும் தொழிற்சாலைகளுக்கு நிலம் தேவை என்றால் எடுக்கணும் அவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் விரிவாக்கத்திற்கு நிலம் தேவைன்னா அவங்க எடுத்துக்கலாம் அவங்க எங்கே வச்சுருக்கிறாங்களோ இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்கூல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க காட்டுக்குள்ளே இருக்கும் அது ஏக்கர் கணக்கில் இருக்கும் அவங்களுக்கு ஒரு முப்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா வேணும்னா உடனே அரசாங்கத்திட்ட கேட்டு அதை எடுத்துக்கலாம் புறம்போக்க இடத்தை இவங்க எடுத்துக்கலாம் அதுக்கு பதில் இவங்களை வந்து காம்பன்சேஷனாக பட்டா இடத்த இவங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது அதில் என்னென்னா நீர் வழி நீர் வழித்தடங்கள் வழியில் இருக்கும் இல்லைனா நம்ம ஏரிகள் இருக்கும் அதெல்லாம் ஆறுகள் இருக்கும் இதெல்லாம் அப்படின்னா காலப்போக்கில் இயற்கையாகவே தன்னுடைய வழித்தடத்தை மாற்றிக்கும் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கூல் வச்சுருக்கீங்க இப்போ இல்லை கல்லூரி வச்சுருக்கீங்க பின்னாடி நூற்றுக்கணக்கான ஏக்கரை உங்களுக்கு காலியாக இருக்குது அந்த வழியாக நீர் வர ஆரம்பிக்கும் அப்போ அதோட தடத்தை மாற்றிக்கணும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அரசாங்கம் அந்த இடத்த எடுத்துகிட்டு இவங்களுக்கு வேறு இடம் கொடுக்கணும் தான் அந்த சட்டம் இருக்குது ஆனால் இப்போ என்னென்னா அதுக்காகத்தான் புது சட்டை என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா நீங்கள் நீர்நிலைகள் இருந்தாலும் சரி அதை சுற்றி இருக்கிற நூறு ஹெக்டர் இடத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட ஒப்புதல் கேட்டிங்கன்னா நாங்கள் கொடுத்துருவோம் ஒப்புதல் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு நூறு ஹெக்டேருக்கு மேலே இருக்கிற இடம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அங்கே நீர்நிலை இல்லை ஆனால் ஒரு புயலோ வெள்ளமோ ஏற்பட்டு நீர்நிலை தன்னுடைய தடத்தை மாறி உங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ஒரு மனு கொடுக்கணும் முன்னாடி மாதிரி இப்போ அரசாங்கம் எடுத்துக்காது அந்த நீர்நிலையை இப்போ என்னென்னா எங்களுக்கு ஒரு மனு கொடுத்திங்கன்னா நாங்கள் அது கலெக்டர்கிட்ட கவர்மெண்ட் கலெக்டர்கிட்ட அந்த அஞ்சு பேர் கமிட்டிக்கிட்ட அனுப்போம் அந்த அஞ்சு பேர் கமிட்டி வரிசனை பண்ணி கலெக்டர் கொடுப்பாரு கலெக்டர் எங்கள் கவர்மெண்ட்கிட்ட கொடுப்பாரு கவர்மெண்ட் அதை சேங்ஷன் பண்ணி என்னென்னா உத்தரவாதம் கொடுப்பாங்களாம் அந்த நீர்நிலையை அப்படியே நாங்கள் வச்சுருப்போம் அந்த நீர்நிலையோட ஹைட்டு அப்படியே வச்சுருப்போம் கிரவுண்ட் வாட்டர் லெவலையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் தூர் வாருவோம் எல்லாம் பண்ணிக்குவோம் ஆனால் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னா இதை தனியாக இருக்கு நீர்நிலைகளை தாரையை வார்க்கிற வேலை எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய மோசடி அமைதியாக யாருக்குமே வெளியே தெரியாமல் கடைசி நாளில் பதினைந்து மசோதாக்களை ஒரு விவாதம் இல்லாமல் நிறைவேற்றினாங்க இப்போ நம்ம தம்பி கூட சொன்னார் பூ நண்பர் என்ன சொன்னார் எந்த டிராஃப்டும் வெளிப்படையாக தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னாரு இவங்களுக்கே இவங்க வந்து பொது சுகாதாரத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கே தெரியலனா அப்புறம் நம்ம பாம்புற மக்களுக்கு எப்படி தெரியும் அப்போ என்னென்னா இப்போ நம்ம பொன்ராஜ் சார் கூட சொன்னார் பாராளுமன்றத்தில் வந்து நிறை மசோதா நிறைவேற்றலாம் அங்கே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டுமே போராட்டம் பண்ணி தள்ளி வச்சுட்டு போகிறாங்க ஒவ்வொரு நாளும் நடக்கவே மாட்டேங்குது அது பெரிய அரசியல் அங்கே ஓடுது ஆனால் இங்கே அப்படி இல்லை வெளிநடப்பு தான் செய்கிறாங்க ஆளுங்கட்சி கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை திட்டத்தில் கூட வெளிநடப்பு பண்ணாங்க ஜனநாயக முறைப்படி விவாதம் பண்ணலாம் ஆனால் விவாதமே பண்ணாமல் பதினைந்து மசோதா கடைசி நாளில் நிறைவேற்றுறாங்க இதையும் வெளியே சொல்லாமல் நிறைவேற்றுறாங்கன்னா அப்போ இதில் மிகப்பெரிய மோசடி இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த நீர்நிலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒன்று நம்ம ரீகன் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாலேயே ஏழாவது இடம் தமிழ்நாடு நீர்நிலையில் ஒன்று ஆனால் மேற்கு வங்காளம் நம்ம எது கேட்டாலும் மம்தா பானர்ஜி சொல்றோம் நம்மளுக்கு எட்டு கோடி ஜனத்தொகை அங்கே ஒம்பது கோடி ஜனத்தொகை ஆனால் அவங்க கிட்ட எவ்வளவு தருமா ஏழரை லட்சம் இருக்குது நீர்நிலைகள் நம்ம ஒரு லட்சம் தான் ஏழில் ஒரு பங்கு தான் அவங்க கிட்ட இருக்குது அந்த ஒரு லட்சம் நீர்நிலையை நம்ம காப்பாற்ற முடியாம அதுல கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புல இருக்குது நீங்க சொன்ன மாதிரி இப்போ அடையாறு நீர்நிலை போர் ஏரி இதெல்லாம் பாதி பாதி ஆக்கிரமிப்புல இருந்தால் அப்போது இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் என்ன செய்கிறாங்க இப்போ இந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டுட்டு போகணுமா இல்லையா நாளைக்கு என்னென்ன இன்னைக்கு வரைக்கும் என்னது மூன்றாவது உலகப்போரே நீரினால் தான் வருன்றோம் அப்போ தான் வரும் அப்போ அந்த தண்ணியின் தேவையை நாம் நிறைவேற்றுறதில் அக்கறை காட்ட வேண்டுமா அதை போய் தொழிற்சாலைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்ம தாரை வாழ்த்து விட்டு அப்புறம் அது நீர்நிலையே இல்லாம பக்கத்தில் குழி தோண்டி அவன் மட்டும் எடுத்துருவான் தண்ணியை அப்போ அந்த ஆற்றுலையோ குளத்துலையோ குட்டையிலையோ தண்ணி இல்லாமல் வற்றி போய்டும் அதுக்கப்புறம் அது மூடிடுவோம் இதுதான் நடக்கும் இப்போ இதைத்தான் நாம் தவிர்க்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பன்னெண்டு மணி நேரம் வேலையை விட என்எல்சிக்கு வந்து நில விரிவாக்கத்தை ஆக்குமுறை பண்ணுறத விட அதே மாதிரி திருமண மண்டபத்தில் குடி கு ஊற்றி கொடுக்குறாங்கன்றத அந்த சட்டத்தை விட இது மோசமான சட்டம் என்பது தான்